அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று கலியப்தம் 5125, சாலிவா நசகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1200. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரத் ரிது விருச்சிக கார்த்திகை மாதம் 12 புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27 நவம்பர் 2024. தேய்பிரை துவாதசி நாள் முழுவதும் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை 6:39 சரி, அதன் பின் சித்திரை நட்சத்திரம். காலையில் 6:39 வரைக்கும் நட்சத்திர யோகம் சரியாக இல்லை, அதன் பின் சித்த யோகம். ஆயுஷ்மான் நாம யோகம், கௌலவகரணம். இன்றைய அகசு நாழிகை 28:35, தியாஜியம் நாழிகை 23 நாழிகை. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை துவாதசி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. விருச்சிகலக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 29. சூரிய உதயம் காலை 6:06. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் ரிஷப ராசியில் குரு பகவான் பக்ர நிலைமையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் சந்திரன் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் புதன் வக்ர நிலைமையில், தனு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது நமக்கு அமைந்திருக்கிறது. இன்று 7:55 கன்னியா ராசியிலிருந்து சந்திர பகவான் துளாராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். ஆனால் ராசிநாதன் ரொம்ப அற்புதமான நமக்கு சில விஷயங்களை சொல்கிறார். ஸோ தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சுபவரைய செலவுகள் ஏற்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லாத்திலையும் ஒரு முடிவெடுக்க முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில குரு 5 இடத்துல சந்திரன் கேதுவினுடைய ஒரு சேர்க்கை, 9 இடத்த செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார், ஒரு அற்புதமான ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். அது மாதிரி ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள்லாம் நமக்கு இன்று உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் நமக்கு இன்று கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 இடத்துல கோச்சார சந்திரன்,
தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திரன் பார்க்குற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்று நல்லா இருக்குது. தடைப்பட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். தாயார் தாயாரினுடைய உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய சாரம் பெற்று இன்று சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகுவீங்க, திட்டமிடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் இன்று ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சுயசாரம் மற்றும் செவ்வாயினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ற பல வகையிலும் நல்ல பலன்கள் நமக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட நமக்கு இன்று விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக, தன்னம்பிக்கையாக உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5-6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிக்கு சந்திர பகவான் இன்று இரவு நமக்கு வருகை தருகிறார். ராசிநாதன் 3 இடத்துல இருக்க சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு நடைபெறும். மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் நல்ல செய்தியாக நமக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அற்புதமான முறையில் உங்களுக்கு நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலம், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். 5ஆம் இடம் பலமாக இருக்குது, 9ஆம் இடம் பலமாக இருக்குது, ராசி பலமாக இருக்குது, பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். தேவையான உதவிகள் தேவையான மனுஷால்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இன்னைக்கு முடிவெடுக்க முடியும், ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம். தனு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே உச்சார சந்திர பகவான் 10ஆம் இடத்துல செஞ்சார், குரு பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்திலலாம் ஒரு தெளிவாக தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்றைக்கு முடிவெடுக்க முடியும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு திருப்தியான ஒரு சூழல் உங்களுக்கு இன்று நிலவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் இன்று நடைபெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு. வழக்காடுவதில் வல்லவர்களான மகர ராசிக்கு இன்றைக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் புதிய முதலீடுகள் இன்றைக்கு நீங்கள் தாராளமான முறையில் செய்யலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம். சில பேருக்கு இந்த தண்ணீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தையும் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும். ஒருத்தர் சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்பிடக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக நமக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துடணும் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம், எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 5க்குடையவர் ராசியை பார்க்கிறார், ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 9க்குடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரி நமக்கு ஒரு திரிகோணம் ரொம்ப அழகாக நமக்கு இன்னைக்கு கனெக்ட் ஆகிடுது.
பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். புதிய முயற்சிகளாக நீங்கள் நல்லபடியாக வெற்றி அடையும். அவளுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2025 3 முக்கியமான பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த 2024 நமக்கு குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம 4 முக்கியமான விஷயங்களை ஆராயணும். முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயணும். 2வது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயணும். 3வது கதி, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இதோடு மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது. இப்போது 2025 சனி ராகுவோட இணைவு வேற வரப்போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்கள் ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம். கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க. அதாவது பேர், பிறந்த தேதி, நேரம், ஒரு இதை நீங்கள் அனுப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக கட்டண சேவை தான். ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.